உங்கள் கரும்பு கொள்முதலில் இடைத்தரகர்கள் தலையிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா பகுதிகளில் நவீனமயமாக்கப்பட்ட நியாய விலைக்கடை மற்றும் சீர்காழி நகர கூட்டுறவு வங்கியில் கூட்டுறவுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அப்பகுதிகளில் பொங்கல் பண்டிகைக்கு நியாய விலைக்கடைகளில் வழங்குவதற்காக கொள்முதல் செய்யப்பட உள்ள செங்கரும்புகளை பார்வையிட்டார். கனமழை மற்றும் மாண்டஸ் புயலால் கரும்பு சாகுபடி பாதிக்கப்பட்டு வழக்கமான செலவை விட இரு மடங்கு செலவு செய்துள்ளதால் கூடுதல் விலைக்கு கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கலர் மாதிரியோ இல்லையா சுருங்கினதோ இல்லையா அற கரும்பு இதெல்லாம் வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு இடத்தில் வாங்கினா அந்த ஒரே ஒரு விவசாயத்தை அனைத்தும் வாங்கக்கூடாது போன்ற அனைத்து அறிவுரைகளும் விரிவாக கொடுத்து அது விரிவான வீடியோ கான்ஃபரன்ஸ்லையும் சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக இடைத்தரகரோ இல்லையா வியாபாரிகளிடமும் வாங்கக்கூடாதுங்கிறது கண்காணிக்கப்பட வேண்டும். யாராவது தவறு செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கோம். இவர் வெறும் 10 ஜெர்சி பசுக்கள்ல இருந்து வருஷத்துக்கு 18 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மயிலாடுதுறை அருகே திருவிழந்தூர் பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற 9:10 படிக்கேற்ற நிகழ்ச்சியில் பரிமள ரங்கநாதர் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருவந்திக்காப்பு மண்டபத்தில் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்கள் பாடப்பட்டு படியேற்று சேவை நடைபெற்றது. அப்போது பட்டாச்சாரியார்கள் மற்றும் பக்தர்கள் திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களை பக்தி பரவசத்துடன் பாடி கூட்டாக வழிபாடு செய்தனர். வெறும் 10 ஜெர்சி பசுக்கள்ல இருந்து வருஷத்துக்கு 18 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.